நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து மாணவர்கள் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, ரிசல்ட்ஸ் எப்போ சார் வரும்? ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. அதாவது வந்து ஃபைனல் இயர் மாணவர்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதுக்கும் ரிசல்ட்ஸ் கம்பல்சரி வேணும். அது மட்டுமின்றி ஒரு லேட்டரல் என்ட்ரி அப்ளை பண்ணுறதுக்கும் ரிசல்ட்ஸ் வேணும். அந்த சிக்ஸ் எம் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணுறதுக்கும் ரிசல்ட்ஸ் வந்து முக்கியமாக வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃபைனல் இயர் ரிசல்ட்ஸ் வந்து எப்போவுமே அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஃபோராகவே ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதாவது மற்ற ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்ருக்கு. ஸோ இனிமேட்டும் அந்த பழைய இது அவங்க ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம் பழைய ரூல்ஸை, அதாவது ஃபைனல் இயருக்கு முன்னாடி ரிசல்ட் வர்ற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்ன ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து கடைசியாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து டேட் பார்த்திங்கன்னா 5/6/2023. ஸோ அதனால் வந்து 5ஆம்தேதி வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து பாலிடெக்னிக்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய காலேஜ் வந்து 5ஆம்தேதி வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்புறம் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சவுடனே அந்த ப்ராக்டிக்கல் கோட் கவரெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ரோட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராக்டிக்கல் மார்க்ஸும் சரி தியரி மார்க்ஸும் சரி மெர்ஜ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம்தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் போகிறதுனால ஒரு குறைஞ்சது ஒரு 10ஆம்தேதி வரைக்கும் ரிசல்ட்ஸ் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? இருந்தாலும் வந்து இப்போ அந்த டிஎன்எல்இஏ போர்ட்டலும் ஓப்பன் ஆகிடுச்சு, மாணவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு மாணவர்கள் 5ஆம் மார்க்ஸ் வரைக்கும் என்ட்ரு பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து 6ஆம் ரிசல்ட்ஸ் வந்து வருவதற்கான தேதிகள் எக்ஸ்பெக்டட் டேட் நம்ம சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நம்ம விசாரித்து சொல்கிறது என்னென்னா, குறைஞ்சது 15ஆம்தேதியிலேருந்து 20ஆம்தேதிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு வந்து ஜாப் ஓரியன்டாகவோ அந்த லேட்டரல் என்ட்ரிக்காகவோ சீக்கிரம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் டேட் என்ன சொல்கிறோன்னா 15ஆம்தேதிக்குள்ளே நம்ம ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வேலைக்கு போயிட்டுருக்க நண்பர்களும் இந்த டேட்டை வந்து உங்கள் கம்பெனிக்கு போயிருந்தாலும் சரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. டிஎன்எல்ஏ வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் 5th செம் வரைக்கும் இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பர்களே, மற்ற நண்பர்களுக்கும் ரிசல்ட் சில நேரம் சேர்ந்து வந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து வேல்யூஷன்லாம் எல்லாேருக்கும் சேர்ந்து தான் முடிஞ்சுது. ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லைங்க. அரியரு ரெகுலரு எல்லா வேல்யூஷனுமே ஒன்றா தான் நடந்தது. அதாவது வந்து ஃபைனல் இயருக்கு மட்டும் தனியாக முன்னாடி நடக்கலை, எல்லாருமே ஒன்றா நடந்தது. ஸோ இந்த வேலை காரணங்கள் டிஎன்எல்ஏ காரணங்களுக்காக ஃபைனல் இயர் கொஞ்சம் முன்னாடி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கெல்லாம் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாப்ஸ் குரூப் வாட்ஸ்அப்புக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து ஜாப் மட்டும்தான் அதில் அந்த அப்டேட் மட்டும்தான் அந்த குரூப்பில் அனுப்புவோம், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் டிஎன்எல்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு குரூப்பும் இருக்குது, லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்காக. அதுலேயும் தேவைப்படுறவங்க ஃபைனல் இயர் மாணவர்கள் முடித்தவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா கேள்வியிலேருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.